கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பயமெல்லாம் ஓடிப்போச்சா? பாவமெல்லாம் பறந்து போச்சா? எல்லாம் இது போயிடுச்சுன்னா நோயெல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். நம்முடைய பாவங்களெல்லாம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், அதாவது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே எந்த எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு மன்னிக்கிறார். ஆமாம், மன்னிக்கிறார். ஒரு ஐயா சொன்னார், என்னால் நிம்மதியாக தூங்க முடியல ஐயா, தூக்கம் மாத்திரை போட்டுக்கூட எனக்கு தூக்கம் வரலை. காரணம் ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் செஞ்ச பாவங்கள்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, நான் என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி ஓன் அழுகிறாரு. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும். இதுக்கு நீ எந்த மாத்திரை போட்டாலும் எந்த மருந்து எடுத்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது, அது நிவாரணம் கிடையாது. பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு கிருபாதார பலியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தன்னையே பலியாய் கொடுப்பதற்காக வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் கிறிஸ்து இயேசு. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இழந்து போனது என்ன, மனிதன் இழந்து போனது என்ன? முதல்ல என்ன தெரியுமா? தைரியத்தை இழந்தாங்க. ஆமாம், ஏதோ என் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் உலாக வரும் பொழுது ஜாலியாக இருப்பாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே வாசலில் காத்து கொண்டு இருப்பாங்க தேவனை வரவேற்கிறதுக்கு. வெல்கம் வெல்கம் டேடின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தமிட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். எப்படி ஒரு குழந்தை ஓடி போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்த உடனே காலை கையை கட்டி பிடிச்சி அப்படியே என்னை தூக்கு அப்படின்னு சொல்லுதோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்படிலாம் தைரியமாக தேவனோடு இருந்தவங்கங்க. நீங்கள் தேவன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி கல் மண்ணு கிடையாதுங்க. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை குறித்து போட்டுக்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இந்த சூரியனையே நம்ம கண்ணால் பார்க்க முடியலையே, சூரியனை படைச்சவர் எப்படி இருப்பார்? அப்படிப்பட்ட தேவனோடு அவங்க உலாவினாங்களாம். ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் அதே தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது ஆதாம் ஏவலை காணும். ஆதாமே எங்கே இருக்கிற? ஓடிப்போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. பயம், தைரியம் இல்லை. அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் குட்டி பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்கிற தப்பு தான். அது குட்டி பிள்ளைங்கள எல்லோரும் பெரியவங்களும் செய்கிறாங்க தப்பு. அம்மா சொல்லுவாங்க, பலகாரம்லாம் சுட்டு வச்சுருக்காங்க, இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி போன உடனே என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் பசங்க தெரியாமல் எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பயந்து ஓடிடுவாங்க, பயந்து ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர், இதை செய்யாதப்பா, இதை செய்யாத, இதை தொடாத, இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். அது மீறி சாப்பிட்டாங்க. அதனால் வந்த பயம், அவங்க நீ அவங்க பயந்து அப்படியே விலகிருக்காங்க. அப்போ தைரியத்தை இழந்தாங்க. அதான் பயமுள்ள ஆவி வந்துருச்சு. அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னா, அவங்களுக்குள்ள பயமுள்ள ஆவி வந்துருச்சு. என்ன ஆவி சொல்லுங்கள்? பயமுள்ள ஆவி. இதுதான் எல்லாரையும் ஆட்டி படைக்குது. இந்த பயம் போகிறதுக்கு தான் பாருங்களேன், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே பேத்தியை போய் நரபலி கொடுத்துருக்கு பாட்டி. காரணம், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, அந்த பயம், அந்த அந்த வியாதி போகிறதுக்கு நரபலி கொடுத்தா சரியாயிடும் மந்திரவாதி சொல்லியிருக்கான். பார்த்தீங்களா, பிசாசு எப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்கள் ஜனங்களை. நீங்களே ஏமாந்து போகாதீங்க, இயேசுக்கிட்ட வாங்க. அவர் உங்ககிட்ட எதுவும் வெள்ளி பணத்தெல்லாம் கேட்கல, காசு பணத்தெல்லாம் கேட்கல. நீங்கள் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிலாம் ஓடிடும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயமும் போயிடும். ஆமாம், இதுதான் சத்தியம். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது உண்மை. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
சும்மா வேடிக்கையாக பார்த்துட்டு கூடாது. அப்படியே என்ன சொல்கிறாரு, அப்படியே கேட்கக்கூடாது. உண்மையாக அது நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். இந்த சத்தியத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அதான் சந்தோஷம். பிரியமானவங்களே, நீங்கள் நிறைய தேவ பிள்ளைகள் கூட பாருங்கள் பயப்படுறாங்க. நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஜெபிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஜெபம் பண்ண முடியல, ராத்திரி தூங்க வந்தால் எனக்கு பயமாக இருக்குது, கெட்ட கனவாக வருது, பயமாக இருக்குது, பாஸ்டர் நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பேரை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பேர் வச்சுருக்குறாங்க, பயம். ஆண்டோட பிள்ளையாக இருந்துக்கிட்டு எனக்கு யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்க, பயம். பாருங்கள், காரணம் என்னென்னா அவங்க அந்த சத்தியத்தில் நடக்க மாட்டுறாங்க, அந்த வசனத்தை நம்ப மாட்டுறாங்க. இயேசுவை முழுசாக கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன போன நிகழ்ச்சியில், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகணும்னா, உங்கள் வீட்டில் சமாதானம் தங்கணும்னா, குடும்பத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்னா, இயேசுவை தான் அதிகமாக நேசிக்கணும். ஆமாம், அதிகமாக நேசிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நீங்கள் யாரையாவது அதிகமாக இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு யாரையாவது வச்சிட்டிங்கன்னா அதான் விக்கிரகம். விக்கிரகம்னா என்ன நினைக்கிறீங்க? சில வந்து பொருளாசை, பொருள் மேலே ஆசை வந்துடும். ஃபாதர் நல்லா பாடுறாருல, ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம், ஆடை மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். பார்த்தீங்களா? அதான் ஆசை. சிலக்கு கடையில் போனால் எல்லா பொருளும் பார்க்குறதெல்லாம் வாங்கிடணும் ஆசைப்படுவாங்க, பொருள் ஆசை. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பொருளாக வாங்கி 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 வைப்பாங்க, பொருள் ஆசை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பழைய பொருளாக வாங்கி வாங்கி வைப்பார். ஏய்யா, பழைய பொருளை வச்சு என்னையா பண்ண போகிற? வீடை போனால் குப்பையாக இருக்கும், உட்காரக்கூட இடம் இருக்காது, பழைய பொருளாக இருக்கும், அடைச்சி வச்சுருப்பார். உட்காரது கூட, வீட்டில் விருந்தாளி உட்கார வைக்கிறது கூட உட்காரதுக்கு இடம் இருக்காது, இருக்கிற ரூம் எல்லாம் ஃபுல்லாக பழைய பொருளாக வாங்கி வாங்கி வச்சுருப்பார். என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்க மாட்டார். என்ன பிரயோஜனம்? அவரால் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த பொருள் வாங்குறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மனசில் முழுசாக அது மேலே தான் ஆசை வச்சிட்டார். இன்றைக்கி விதவிதமான ஆசைகள் இருக்குது, அது சின்ன சின்ன ஆசை தான், ஆனால் எல்லா ஆசைகளும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆசைகள் மனசில் வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒரே ஒரு ஆசை தான் வைக்கணும், இயேசு மேலே மட்டும்தான் வைக்கணும். ஃபாதர் பாடுறாரு, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. உண்மையாக பாட முடியுமா உங்களால்? மனசில் வேறு யாரையாவது ஆசை வச்சுக்கிட்டு வேறொரு ஆசை இல்லை ராஜான்னு பாடினா அந்த அந்த பாட்டு கேட்காது, அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்களே, நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவை அதிகமாக நேசிங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வசனத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிவேன். எங்கள் அப்பா சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா சொல்கிறது தேவ வசனமாக இருந்தால் நான் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிவேன். ஒருவேளை எங்கள் அப்பா சொல்கிறது வேத வசனத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா, எங்கள் அப்பா சொன்னாலும் சரி, எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, என் அண்ணன் சொன்னாலும் தம்பி சொன்னாலும் அவங்கள பகைக்க மாட்டேன், அமைதியாக இருந்துருவேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கு சர்ச்சைக்கெல்லாம் காணிக்க கொடுக்குற, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் காணிக்க கொடுக்குற? அப்படி ஒரு தாத்தா சொல்கிறாரு, வயசானவர். அவர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு 20-25 வருஷமாக போகிறாராம். பாருங்கள், ஒரு தம்பி ஒழுங்காக சபைக்கு தசமம் காணிக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தான். அவன் சம்பளம் அதிகமாக போய்கிட்டே இருந்தது, 5,000, 6,000, 8,000, 10,000, 15,000 லெவல் கூடிக்கிட்டே போச்சு. கல்யாணம் பண்ண பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு, மாமனார் பேச்சை கேட்டுக்கிட்டு சர்ச்சுக்கும் வர்றது கிடையாது, காணிக்கும் கொடுக்கறது கிடையாது. அவர் சொன்னாராம், சர்ச்சில் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். பார்த்தீங்களா? ஹலோ, இதை பார்க்குற நீங்கள் எப்படி இருக்கீங்க? சர்ச்சில் சொல்கிறதுலாம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தை இந்த காதில் விட்டு இந்த காதில் விடுங்கன்னு ஈஸியாக சொல்கிறாரு. பார்த்தீங்களா? இன்றைக்கும் அவரை பார்க்குறேன், அவரை பார்த்த பிச்சைக்காரனை விட மோசமாக்குறார். கடன் பிரச்சனை, வியாபாரம் வியாபாரம் ஓடி ஓடி செய்கிறாங்க, சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஓட்ட பாக்கெட்டில் கீழே போகுதுங்க. சம்பாதிக்கிற பணமெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் கடன், ஊரை சுற்றி கடன், பணமெல்லாம் ஓட்டல் பாக்கெட்டில் போகிற மாதிரி போயிடும். இது நான் சொல்லலை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வரீங்கன்றது முக்கியம் கிடையாது, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா அதான் முக்கியம். நீங்கள் டைமோடு சர்ச்சைக்கு வரலாம்,
நீங்கள் சர்ச்சில் எல்லா வேலையும் செய்யலாம், பாஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கலாம், நல்லது. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், யோவானில் இருக்குது, திடீர்னு ஞாபகம் வருது, அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 3 யோவான் 4 வசனம் அதில் சொல்கிறாரு, அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம் எது தெரியுமா? உங்கள் முன்னாடி நின்று நான் பேசுகிறேனான்னு ஒரு ஊழியக்காரன் தான், எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இப்போ சர்ச்சுக்கு வர்ற எல்லாருமே என் பிள்ளைங்க தான். அந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் பிள்ளைகள் தான். சபை என்பது ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை தான் இருக்குது, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் 13 பிள்ளைங்க. அந்த நாட்களெல்லாம் 13 24 நிறைய பெற்று போடுவாங்க. இப்போலாம் 1 1 கண்ணே கண், அதை விட்டுருங்க. ஆனால் ஆவிக்குரிய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் ஆண்டவர் தராரு. தேவனுடைய குடும்பம், தேவனுடைய குடும்பம் தான் சபை. அப்போ அந்த சபையில் 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 10,000 10 லட்சம் நிறைய இருக்கலாம், 10 கோடி கூட இருக்கலாம். ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வர்றதில் சந்தோஷம் கிடையாதுங்க. ஊழியக்காரனுடைய சந்தோஷம் எது தெரியுமா? இத்தனை பேர் வராங்க, அத்தனை பேருமே இந்த பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்னா என்ன தெரியுமா? சத்தியம் என்ன சொல்லுதோ, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அது சொல்கிறபடிலாம் நடக்கிறாங்க. சத்தியம் என்ன சொல்லுது? கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் தூஷிக்கிறவர்களுக்காகவும் செபியுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். சத்தியம் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வரியாக எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான். இதன்படி நம்ம செய்யணும். ஒரு அம்மா நல்லா குச்சி குச்சி அபிஷேகம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணுறா அபிஷேகத்தில், எப்பா அவள் ஜெபம் பண்ணால் பயர், அப்பா அவ்வளோ பயர். ஆனால் கூட பிறந்த சொந்தக்காரங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, விபச்சார பாவத்திலையோ வேசன பாவத்திலையோ விழுந்துட்டாங்க. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, மன்னிக்க சொல்கிறாரா இல்லையா? ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரா இல்லையா? விபச்சாரியை கூட பார்த்து இனி பாவம் செய்யாதம்மான்னு சொல்லி தானே மன்னிச்சாரு. அந்த மாதிரி நம்மளும் மன்னிக்கணும். மன்னிக்க மாட்டாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. அவங்க இருந்தால் இவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டேஜில் ஃபோட்டோவில் நின்று இவங்க நிற்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க, சண்டை போடுவாங்க. இவங்க யார்? அபிஷேகத்தில் நிரம்புறவங்க. நான் அதுக்காக குறை சொல்லலைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறவங்கள குறை சொல்கிறதுக்காக நான் வரலை. சத்தியத்தில் நடக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறீங்கிறது முக்கியம் கிடையாது, அங்கே சொல்லப்படுகிற சத்தியத்தில் நடக்கிறீங்களா? சொல்கிறாரு ஊழியக்கார், சொல்கிறாரு என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. நாங்களாம் நல்லா இருக்கணும்ண்ணா, ஊழியக்காரங்களாம் நாங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா. நீங்கள் கொடுக்குற தசமாங்க காணிக்கையில் இல்லைங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த சத்தியத்தின்படி நடக்கணும். ஒருவருக்கும் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். இதுதான் சுபாவம். இது சாகிற வரைக்கும் செய்யணும். ஆண்ட சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு என் சகோதரன் 7 தடவை தப்பான, 7 தடவை இல்லைப்பா மன்னிக்கணும், 7 70 தடவை மன்னி நினச்சிக்கிட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீர். நீங்கள் சொன்னீங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொன்னீரே. ஏசப்பா, நாங்கள் அக்கிரமக்காரராக போயிடக்கூடாதுப்பா. எங்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில்
நாங்கள் சத்தியத்தில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும், பிரசங்கிக்கிற அடியனுக்கும் அந்த கிருபை தாங்க. சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படத்தக்கதாக. அந்த சந்தோஷம் தான் ஆண்டவரே பெரிய சந்தோஷம். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பெற வேண்டும் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க வியாதியோடு இருக்கிறதுக்கு காரணம் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கலை. ஏசப்பா இன்று முதல் இதை கேட்குற ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நடப்பேன்ன்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நல்ல ஒரு தீர்மானத்தோடு இருங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். சத்தியத்தில் நான் நிலைச்சிருப்பேன், சத்தியத்துக்கு நான் தூணாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.